ஸ்ரீமதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதாபூர்ணமர்க்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஶரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோர் அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோர் அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதகஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிக்ஷிணாது மாமகம் ப்ரசாதயதி யஸ் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகையினுடைய மகிமை என்ற இந்த உபன்யாசத் தொடரிலே மூன்றாவது பத்ததியான இந்த பிரபாவ பத்ததியினுடைய ஏழாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோம். அதற்கு மேல் மேற்கொண்டு இன்றைய தினம் எட்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மாதர் மாதவ பாதுகே தவ குணான் கஸ்தோதுமஸ்தோததீஹி கோட்டீரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாக்ஷணே ஸ்வர்கிணாம் அன்யோன்யம் க்ஷிபதாம் அகம் பிரதமிகா சம்மர்த கோலாஹலம் விஷ்வக்ஷேன விஹார வேத்ரலதிகா கம்பசிராலும்பதி. மாதா மாதவ பாதுகே, ஹே அடியேனுடைய தாயே, எம்பெருமானான மாதவனுடைய பாதுகைகளே, தவகுணானு உங்களுடைய குணங்களை ஸ்தோதும் போற்றுவதற்கு புகழ்வதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அஸ்தோகதிஹி கஹா, யாருக்கு அவ்வளவு அறிவு இருக்கு உன்னை முழுசாக தெரிஞ்சுண்டு உன் குணங்களை புகழும்படியானதான அறிவை கொண்டவர்கள் யார் இருக்கா? ஒத்துருமில்லேங்கிற அர்த்தத்திலே இங்கே சொல்கிறார்.
சேவா க்ஷணே, அப்படிப்பட்ட ஹே பாதுகையே, உன்னை சேவிக்கின்ற சமயத்திலே கோட்டீரேஷு, தனது தலையில யதர்ப்பண பிரணயினாம், எதை தான் தலையில வச்சுக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாளோ அதனால அந்யோன்யம் ஷிபதாம், நான் முந்தி நீ முந்தின்னு ஒருத்தருக்கொத்தர் அங்கே தள்ளுறாளாம், அதனால் ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுறதாம். யார் இப்படிலாம் தள்ளுறான்னா, ஸ்வர்கீணாம், இந்த சொர்க்கவாசிகளான இந்திராதி தேவர்கள், அகம் பிரதமிகா, நான் முன்னே நீ முன்னேன்னு அவ அப்படி போடுற போட்டியினாலே சம்மர்த, அந்த ஸ்டாம்பேட் ஏற்படுறது, ஒரே ரொம்ப ஒத்தருக்கொத்தர் நெருக்கி அந்த நெருக்கமானது உண்டாரதாம். கோலாகலம், அதையே தள்ளாத நீ என்ன அப்படின்னு ஒத்தனை பின்னால் தள்ளுறது, ஒத்தனை முன்னால் தள்ளுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய இறைச்சல், ஒரு பேரறவம், ஒரு ஆரவாரம் ஏற்படுறதாம். அதை பார்த்தவரான விஸ்வக்சேன, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில கமாண்டர் இன் சீஃப் இருக்காரே அந்த விஸ்வக்சேனர், அவர் தன்னுடைய விகார வேத்ரலதிகா, அந்த அவர் கையிலே வச்சுருக்கிறதான அந்த பெரம்ப கம்பகா, இப்படி அப்படியும் அசைச்சு ஆடுறாராம், அதை கொண்டு மிரட்டியவாளை பணிய வைக்கிறாராம். சிராத்து, இப்படி ரொம்ப நேரம் ஆன பிற்பாடு லும்பதி, அந்த இறைச்சல் அந்த கோலாகலம் அடங்கித்து அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் மாதவனுடைய ஹே பாதுகைகளே, அடியேனுடைய மாதாவே, உன்னுடைய குணங்களோ அத்தி அற்புதம், அடியேனுடைய மனசுக்கோ வாக்குக்கோ எட்டாதவைகள் இருந்தா கூட நான் உன்னை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இறங்கிட்டேன். இப்படி நீச்சனான அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஒரு கவிதையை இயற்றுவதா? அடியேனோ ரொம்ப மிதஜன், ஏதோ கிஞ்சித் ஞானம் அடியேன்ட்டு இருக்குது, அவ்வளவுதான். உன்னை புகழ்ந்து பாடும்படியாக என்னால் முடியுமோ? நிரம்ப மேதைகளுக்கே அது முடியாதுன்னா, அடியேனை போல இருக்கிறவாளுக்கு தன்னை ரொம்ப நீச்ச பாவத்தோடு நீச்சானுசந்தானமாக சாதிக்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். இது நல்ல பிரதிபா சக்தி வேணும் புத்தியில், திடீர் திடீர்னு ஸ்புரிக்கின்றதான அந்த விஷயங்களை கருத்துக்களை கணீர்னு சொல்லும்படியான அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாளே, அது அடியனுக்கு வேணும். இதெல்லாம் இருக்கிறவா தான் உன்னை பாட முடியுமே தவிர, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமே தவிர, அடியனால் முடியுமோ? முடியாது. இருந்தாலும் உன்னுடைய பெருமை எவ்வளவுன்னு பார்க்குறேன், அது அவ்வளவு மேம்பட்ட பெருமை. அடியேனும் ஏதோ உன்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி அடியேனுடைய நாக்கு படைத்த பயனை கொள்ள வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, சொர்க்கவாசிகள் அதிலேயும் குறிப்பாக பிரம்மாக்கள், அந்த பிரம்மாதியர்கள், சப்த பிரஜாபதிகள், அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதசி ஆதித்யாள், இப்படி எல்லாரும் நான் நீன்னு போட்டி போட்டுண்டு அந்த ரங்கநாதன் சன்னதிக்கு அந்த காத்தால விஸ்வரூபமாகுமே, அப்போ எம்பெருமானுடைய பிரதம கட்டாட்சம் நம்ம மேலே விழாதா அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு அங்கே ஒத்தர் மேலே ஒத்தி ஒருத்தர் ஏறி விழுந்து நெருக்கி நசுக்கின்னு இருக்கிறாளாம். இது
சுவாமி தேசிகன் இப்படி சொல்கிறாரு. அவர் என்ன, அங்கே ஸ்ரீ ரங்கநாதனை போய் காத்தால் விஸ்வரூபம் சேவிக்கும்போது அந்த மாதிரி தேவர்கள் கூட்டத்தை அவர் பார்த்தாரா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பினாலாம். நான் எழுப்பலப்பா, அது தொண்டரடி பொடியாழ்வாரடி எனக்கு பிரசாதிச்சது தன்னுடையதான திருப்பள்ளி எழுச்சியில் ஆறாம் பாசுரம், ஏழாம் பாசுரம், எட்டாம் பாசுரம், ஒம்பதாம் பாசுரம், நாலு பாசுரமுமே இந்த சொர்க்கவாசிகள் எப்படி ஒருத்தருக்கொத்தர் போட்டி போட்டுண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏழி விடுறாங்கிறத அவர் ஸ்பஷ்டமாக விளக்கியிருக்கார். அதை வச்சுட்டு சொல்கிறேன்னார். இரவி அர்மணி நெடுந்தேரொடுமிவரோ இறையவர் பதினொரு விடையருமிவரோ மருவியமயிலினன் அருமுகனிவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அருவரையனையனின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்று இதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான்படி மக்களம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனறிவரோ தோன்றின நிறவியும் துலங்கொளி பரப்பி அம்பரத்தலத்தி நின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தண்ணுமை எக்கம்மத்தளி யாழ்குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கெந்தருவரவர் கங்குலுகளெல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருள அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயேன்னு இப்படி அந்த தேவர்கள் என்ன கந்தர்கள் என்ன இப்படி அனைத்து மேலுலக போட்டி போட்டுண்டு அவள்லாம் வந்து அடியேனுக்கு பிரதம கட்டாட்சம் கிடைக்கணும், அடியேனுக்கு முதல் செடாரி பிரசாதமாகணும்னு ஒத்தருக்கொத்தர் நெருக்கி பிடிச்சுண்டு என்ன பண்ணுறா ஒத்தர் மேலேயே விழுந்த. அப்போது இந்த ஸ்டாம்பேட் ஆகாதபடிக்காக ஏதாவது விபரீதம் நேர்ந்துடுமோன்னு அங்கே விஸ்வக்சேனர் தன் கையில் இருக்கிற பெரம்பை சுடுக்கி ஓங்கி அசைச்சி தரையில் தட்டி இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா கூட்டம் வந்துன்னா ஒரு இது பெல்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் ரப்பரில் ப்ளீர்னு அதை கீழே அடிப்பான். அடித்தாக்க அந்த சத்தம் அது அந்தண்ட அந்தண்ட ஒதுங்குவாள். அந்த மாதிரி எம்பெருமானை போட்டு தள்ளு முள்ளு பண்ணுறா பாருங்கோ நெருக்கி அவளுக்கு முன்னால் ஏழை பண்ணுறவா கூட ஏழை பண்ணிட்டு போக முடியாது அந்த மாதிரி சூழ்ந்துப்பான். அந்த மாதிரி இங்கே தேவர்களெல்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாளாம். எனக்கு தான் முதல்ல செடாரி உனக்கு தான் முதல்ல செடாரின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி தள்ளிண்டு. ஏன்னா அங்கே ரங்கநாதன் யார் வசத்தி பிரம்மா அப்புறம் சிவன் அதுக்கப்புறம் இந்திரன்னு வரிசையில் சாதிக்கிறது இல்லை. அங்கே யார் முன்னால் இது பண்ணுறாளோ
அவளுக்கு சாதிக்கிறானா. இப்போ எம்பெருமானுடைய ஷட்டாரியை தான் தன் சிறமேலே கொல்ல வேணும்னு இத்தானா வேறும் பிரயத்தனப்பட்டு முன் நான் முன்னால நீ முன்னாலும் ஒத்தர ஒத்தர தள்ளிண்டு வரா. இது எப்படி இருக்குன்னா ஒரு கல்கண்டு கீழே வந்துடுத்து. அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா அந்த கல்கண்ட ஒரு 100,000 எறும்பு மிச்சின் இருக்கும். இந்த பின்னால் இருக்கிற எறும்பு முன்னால் இருக்கிற எறும்பை தள்ளிட்டு தான் போய் அந்த கல்கண்ட சாப்பிடணும்னு. இப்படி எப்படி அந்த எறும்பு அதில் மொய்க்கிறதோ அதை தான் மொய்க்கிறதுன்னு சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி இந்த ரங்கநாதனுடைய திருமுற்றத்தில் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய பிரதம கடாட்சம் நமக்கு கிடைக்காதா, எம்பெருமானுடைய பாதுகளை நாம் சாதிச்சுக்க மாட்டோமான்னு தலை குனிஞ்சுண்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிண்டு இருக்காளாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கோலாகலமாக இருக்குது. பெரிய போட்டி, ரொம்ப தேவர்களுடைய கூட்டம், இதை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த காலத்தில் போலீஸாக இருந்தால் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அங்கே இந்த கமாண்டர் இன் சீஃப் விஸ்வக்சேனர் தானே எம்பெருமானுக்கு, அதனால் தன் கையில் இருக்கிற அந்த பெரம்பை அங்கேயும் இங்கேயும் ஆட்டிண்டு அதை அந்த கூட்டத்தை வரிசையாக நில்லுங்கோ, ஒருத்தர் பின்னால் எல்லாருக்கும் பெருமாள் ஜடால் சேவையாகும், ஒழுங்காக நில்லுங்கோ அப்படின்னு நிற்க வைக்கிறாராம். யாரையும் அடிக்கலை, துன்புறுத்தலை, ஒன்றும் பண்ணலை. கையால் அந்த மிரட்டுற துணியில் அந்த பெரம்பை ஆட்டுறார். அவ்வளோதான். இது ஒரு இதை ஒழுங்கு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ண வேண்டியதானது ரொம்ப அவசியமானது. அத்தனை தேவர்களும் நான் முந்தி நீ முந்தின்னு உன்னுடைய ஷட்டாரியான பிரசாதத்துக்கு போட்டி போடுறா. அப்படிப்பட்ட பிரபாவம் பெருமையை வாய்ந்தவள் ஹே பாதுகியே நீ. இப்போ மந்தமதியான அடியேனும் ஸ்தோத்திரம் பண்ண இந்த பாதுகா சகசிரத்தை அடியேனும் எழுதணும்னு ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு, ஓம் பெருமைன்னா ரொம்ப சாமான்யமா, எவ்வளவு பெருசு, உன்னை என்னை போல ஒரு மந்தமதி உள்ளவன் சாமானியன் எப்படி கவி இயற்றி அதை எப்படி தலைக்கட்டுவது, ஓ மகிமை அப்படி இருக்கிறதே அப்படின்னு அந்த பெருமையை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சுண்டு. அதுக்கு அடுத்ததால 9வது ஸ்லோகமான யோஷித்போ திருஷத்யபோடசகடஸ்தேமானி வைமானிக ஸ்தோத்ரத்வத்வின்யத் உபலம்பனானி சிந்தோபஜத்தத் பரிக்ஷிந்திச தூத்யாதிஷ்வபி துர்வசானி பதயோர் கிருத்யானி மத்வேவயது தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் ப்ரணேரங்கிணஹான். அதி அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தை பண்ணுறார் நம் சுவாமி தேசிகன். இந்த ரங்கநாதனுடைய பாதங்களை அனவரதம் ரட்சிக்கிறதே அந்த பாதுக, அதையே நான் எனக்கு சரணம்னு வரிக்கிறேன்னு அந்த பாதிகளிடத்திலே சரணாகதி பண்ணுறார் நம் சுவாமி தேசிகன். அது யோஷி அபூத்ருஷ்யந்திங்கிற பதத்தினால கல்லை பெண்ணாக்கியவராய் அபோட சகடஸ்தேமானி ரொம்ப திருடமான வலியதான அந்த சகடாசுரனை தகர்த்தவையாய் வைமானிக ஸ்தோத்ரஹ. அதாவது அதில் உபலம்பனானி அந்த கங்கையை அந்த எம்பெருமான் திருவடியிலேந்தானே பெருகித்து அந்த கங்கையை உண்டாக்கியவையாய் பசிதோத்து அந்த சாம்பல்லேருந்து பரீட்சித்து மகாராஜன் எழும்படியாக
செய்தவளையாய் தூத்தியாதிஷ்பபி. அதுக்கப்புறம் எந்த திருவடி எம்பெருமானுக்காக, எம்பெருமான் அந்த பஞ்சபாண்டவாளுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் தூது போனானே, அந்த தூது போகும்படியானவும் எந்த திருவடியானது அந்த அர்ஜுனுடைய தேர்தட்டிலே சாரதியாக உட்கார்ந்ததோ அப்படிப்பட்ட அந்த திருவடியிலே எப்பொழுதும் அலங்கரித்து கொண்டிருக்கிற அந்த பாதிகளே அது துர்வசானி. இப்படித்தான் வர்ணிக்கவே முடியாததாக இருக்கின்ற பதயோகோ கிருத்தியானி இந்த எம்பெருமானுடைய திருவடிகளுடைய செயல்களை மத்வேவ அதை நினைச்சது போல எது எந்த பாதுகையானது தத் பிரணயம் அந்த திருவடியினுடைய ஸ்நேகத்தை அந்த திருவடியை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கிறதோ தத்தே அதை பற்றி கொண்டிருக்கிறதோ ரங்கினகா அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய தஸ்ஷரணத் திராணமேவ அந்த பாதுகைகளே விருணே அடியேன் சரணமாக பற்றுகிறேன். அப்போ எம்பெருமான் திருவடிகளோட எப்பொழுதும் பிரியாமல் நித்தியவாசம் பண்ணுகின்றதான ஹே பாதுகா தேவியே, உன்னுடைய பெருமைதான் என்னன்னு கேட்கும்படியா இவ்வளவு பெருமையா உனக்கு அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா என்ன இருக்கு? அது அந்த பாதுகை என்னென்னலாம் பண்ணிட்டு தெரியுமா? கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் கேளுங்கோன்னு சொல்கிறார். சொன்னால் தானே புரியும். முதல்ல ராமாயணத்தில் விஸ்வாமித்ரால் ராமலக்ஷ்மணர்களை அந்த அயோத்தியா ராஜ்யத்தினுடைய சபைக்கு வந்து தசரத மகாராஜாவை ரொம்ப வற்புறுத்தி அவனுக்கு இஷ்டமே இல்லை அனுப்புறத்துக்கு இருந்தால் கூட அதை நிர்பந்தப்படுத்தி அழிச்சுண்டு போகிறார். அழிச்சுண்டு போகிற வழியில் கௌதமருடைய அந்த கௌதம ரிஷியுடைய ஆசிரமம் கண்டப்படுறது. அது முன்னால் ஒரு பெரிய கல்லாலான பாறை இருக்குது. இது என்னது, இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கல் பாறை இருக்கே, இது என்னது, சம்பந்தமே இல்லாத ஒரு மாதிரி இருக்கே, இது என்னதுன்னு விஸ்வாமித் கேட்குறார். அப்போது விஸ்வாமித் ரிஷி சொல்கிறாராம், இது அகல்க இந்த கௌதம பத்னியினுடைய அகல்யின்னு பேர், அவளுக்கு அந்த கௌதம ரிஷி முன்னால் சாபம் கொடுத்துட்டார், அதனால் அவள் கல்லாகி இந்த மாதிரி பாறையாக இருக்கா அப்படின்றார். அதுமேல ராமன் தன் திருவடியை வைக்கிறான். வச்ச உடனே அந்த கௌதமனுடைய சாபம் நீங்கி அந்த அகல்யானவள் ஒரு அழகான நங்கையாக உடனே சாப விமோசனம் பெற்று உயிர்த்தெழுகிறாள். இது ராமனுடைய திருவடிகளுக்கு ஏற்பட்டதான ஒரு பிரபாவமா, இல்லை அந்த ராமன் திருவடியிலே சாத்தின் இருந்தானே பாதுகை, இப்போ அந்த பாதுகை தானே முதல்ல கல் மேலே வச்சுருப்பார், அப்போது கல் மேலே எது போடும், அந்த இப்போ பாதுகையை சாத்தின்ட்டு பெருமாள் கல் மேலே காலை வச்சாருன்னா பாதுகை தானே கல்லில் போடும், எங்கேயாவது திருவடி போடுமா? அதனால் அந்த எம்பெருமானுடைய திருவடி மகிமேன்னு எல்லாரும் சொல்கிறா, இல்லை அந்த எம்பெருமானுடைய பாதுகைகளினுடைய மகிமை, அதுதான் அந்த கௌதம சாபத்திலிருந்து அந்த அகல்யைய காப்பாத்தித்து அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, இது காப்பாத்தினத்துக்கு அது ஒரு பிரத்யுபகாரம் வேற நடந்துதான். அது ஸ்ரீமத் ராமாயணத்தை நன்னா பாராயணம் பண்ணுறவாளுக்கு தெரியும். இந்த கௌதம மகரிஷிக்கும் அகல்யைக்கும் பிறந்தவர் தான் சதானந்தர். அவர் தான் அந்த மிதிலா நகரத்தில் ஜனக மகாராஜாவுக்கு
பௌரோஹித்யம் பண்ணுறார். இப்போ எப்படி இங்கே வசிஷ்டர் இவாருக்கு குருவாக இருக்காரோ அந்த மாதிரி அகல்யாவினுடைய புத்திரனான அந்த சதானந்தர், அந்த அகல்யாவினுடைய குமாரர் அங்கே சீதா விவாகத்தில் பொன்னாத்து பிரகஸ்பதியாக இருக்கார். புள்ளையாத்து பிரகஸ்பதி வசிஷ்டர், பொன்னாத்து பிரகஸ்பதி சதானந்தர். அதனால் அவரும் தன் அம்மாவை சாப விமோசனம் கொடுத்த அந்த ராமனுக்கு ரொம்ப நன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார்னு சொல்லுவார். இது ராமாவதாரத்தில். இப்போ கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துப்போம். கிருஷ்ணன் ரொம்ப அரியா பருவம், சின்ன குழந்தை, அவன் விளையாண்டுருக்கான் வாசலில். ஏதோ அவனுடைய அப்பாவான அந்த நந்தகோபன் விவசாய காரியங்களுக்காக அந்த இதெல்லாம் மக இதெல்லாம் மூட்டையெல்லாம் ஏற்றணுமே, அதுக்காக ஒரு மாட்டு வண்டி நிற்கிறது. அந்த மாட்டு வண்டியை நிறுத்தி வச்சுருக்கான் ஆற்றுக்கு முன்னால் வாசலில் நந்தகோபன். கிருஷ்ணன் என்ன பண்ணா, அந்த ரெண்டு சக்கரத்தையும் சேர்க்கறதே அச்சுத்தண்டு, அதில் ஒரு துணியை கட்டி, அது வேஷ்டியோ இல்லை புடவையோ எத்தையோ ஒன்று கட்டி அதை தொங்க விட்டு அது நன்னா அது மேலே ஊஞ்சலாடி ஊஞ்சலாடி விளையாண்டுருக்கான். இது கிராமங்களில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் நாம் பார்க்குறதான ஒரு விஷயம். அந்த குழந்தைக அதில் ஊஞ்சலாடுறதுங்கிறதே இன்றைக்கும் நாம் கிராமங்களில் பார்க்கலாம். அந்த வண்டியில் கம்சன் அனுச்சதான சகடாசுரன்கிறதான சுரன் அதிலே மறைஞ்சின்றிருக்கான். அவன் கம்சனாலே அனுப்பப்பட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கொல்ல வந்தவன். திடீர்னு விளையாண்டிருக்கும்போது அந்த வண்டி அப்படியே கிருஷ்ணனை கொல்றதுக்கு வருது. வந்த வண்டியை தன் இடக்காலால் ஓங்கி ஒரு உத உதைகிறார் இந்த குழந்தையான கிருஷ்ணன். அவன் அந்த சுக்கு சுக்கு அந்த வண்டி உடஞ்சி போய் அது வண்டி ரூபத்தில் வந்தானே அந்த அசுரனும் அப்படியே செத்து போனான். அதுவும் பெருமாள் கால், அந்த காலில் எம்பெருமான் பாதுக சாத்தின்னு இருக்கான். அந்த பாதுகதான வண்டி மேலே பட்டு அதை பொடி பொடியாக்கித்து. இந்த இடத்துல சில பேர் இது கிருஷ்ணன் தொட்டிலுக்கு பக்கத்தில் கட்டிருந்ததான அந்த குழந்தைகள் விளையாடுற வண்டின்னு சில பேர் சொல்கிறா. அது இங்கே கொஞ்சமும் பொருந்தாதுன்னு நம் உத்தமூர் சுவாமியினுடைய பாதுகாசத்தினுடைய வியாக்கியானத்தில் ரொம்ப பறக்க பேசுகிறார். அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாது தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த சகடாசுர விற்த்தாந்தத்திலேருந்து நமக்கு இன்னொரு பெரிய மகத்தான உண்மையும் தெரிகிறது. என்னன்னா, இடக்காலால் தானே உதைச்சார். அப்போது இடப்பாதுக தானே அந்த சகடாசுரனாகிற வண்டியை பொடி பொடியாக பண்ணி அவனை அப்படியே பதம் பண்ணித்து. அப்போ இது ஒரு காலத்தில் பின்னால் ரெண்டு பாதைக்கும் ஒன்றுக்கு ஒன்று வலப்பாதைக்கும் இடப்பாதைக்கும் சண்டை வந்து தான். அப்போ வலப்பாதுக்கு சொல்லித்தான், எம்பெருமான் முன்னால் திருவிக்ரம அவதாரம் எடுத்தான் இல்லையா, அப்போது வலது திருவடியினாலே இந்த கீழேழு பாதாள லோகங்களையும் அளந்தான். அதில் விதில சுதல அதில் சாதல தல அதில் பாதாளங்கிறதான ஏழு கீழ் லோகங்களையும் வலது திருவடியில் இழந்தான். அப்போ வலது பாதுக அளந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய இடது திருவடியினாலே பூஹூ புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியங்கிறதான மேலேழு லோகங்களை அளந்தான். அதுக்கப்புறம் மூன்றாவது அடிக்கு இடமில்லாத போது அந்த மகாபலியை கேட்க மகாபலி தன் சிரசை காமிச்சான். அந்த சிரசில் வலது திருவடியை பகவான் வச்சான். அப்போது
வலது பாதுக்கு சொல்லித்தான் இது பாரு பகவான் என்ன ரெண்டு தரம் பிரயோகிச்சான். ஒன்ன ஒரே ஒரு தரம் தான் திரிவிக்ரம அவதாரத்தில் பிரயோகிச்சான். அதனால் நான் ஒன்றை காட்டிலும் வசத்தி. ஏன்னா யார் வசந்தவாளோ அவளை தானே அதிகமாக பயன்படுத்துவா. அதனால் எம்பெருமான் என்னை ரெண்டு தரம் பயன்படுத்தின்டான், ஒன்றை ஒரு தரம் பயன்படுத்தின்டான். அதனால் அந்த வலது பாதுக சொல்லித்தான் எம்பெருமானுக்கு வலது பாதுகான தான் நான் தான் வஸ்தி, நீ அவ்வளவு வஸ்தி இல்லேன்னு சொல்லித்தான். இது யோசிச்சு பார்த்து ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சகடாசுரனை பிடிப்பிடியாக ஆக்கினது எம்பெருமானுடைய இடது திருவடி தானே, அப்போ நீ தேமேன்னு தானே இருந்த, அப்போ நான் தானே அந்த இதெல்லாம் சகடாசுரனை அடித்து வதம் பண்ணேன், அதனால் இப்போது என்னையும் அப்போ யூஸ் பண்ணிட்டாரா, தானிக்கு தீனி சரி போயிந்தி போன்னு தான் அது, அதுக்கு இது சரியாக போச்சு போடான்னு தான். இந்த மாதிரி ஒரு பரிகாசமாக ஒரு விஷயங்களையும் நம் பெரியவா இதில் காண்பிக்கிறத இது உண்டு. இதில் கங்கை என்பது மிக புனிதமான நதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நம் லோகத்துக்கு வருவித்த பெருமை எது, அது எம்பெருமானுடையது. அப்போது மகாபலியிடத்தில் போய் மூன்று அடி மண் கேட்டு அந்த அந்த இதில் திருமிக்ரம அவதாரமாக அந்த வாமனாவதாரத்திலும் திருவிக்ரமாவதாரமாக எடுத்து அதை அளக்க முற்படும் போது ரெண்டடியை தான் ஆச்சு, மூணாவது அடி எங்கேன்னு கேட்க அவன் அந்த தன்னுடைய வலது திருவடியை அந்த மகாபலி மேலே வச்சு பூமியில் அழுத்த அவன் பாதாள லோகம் வரைக்கும் போய் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி அந்த விற்த்தாந்தத்தும் போது இடது திருவடியானது மேலே சத்தியலோக பரியந்தம் போச்சு. திடீர்னு எம்பெருமான் திருவடி வந்தவுடனே கையும் ஓடலை காலும் ஓடலை சதுர்முக பிரம்மாவுக்கு. அழையா விருந்தாளைய பெருமான் வந்து என்ன பண்ணுறது, மதிப்பு பூர்த்தி ஆகணும். அப்போது திடீர்னு தர்ம தேவதையை தன்னுடைய கமண்டலத்தில் ஆவாகனம் பண்ணி அதுலேருந்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தான் பெருமாளுக்கு. அப்போது அந்த ஸ்ரீபாதே சேர்த்த ஸ்ரீபாத தீர்த்தமானது எங்கேயாவது கீழே விழுந்து வேஸ்டாக போயிடப்படாதேன்னு தன் தலையை கொண்டு வந்து நீட்டினா அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய பிள்ளையான சிவபெருமான். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தேன்னா அந்த சிவனுடைய ஜடாமுடியில் கங்கை இருக்கிறதா சொல்கிறோம். இது இந்த மாதிரியான அந்த திருவிக்ரமாவதாரத்தினுடைய இது. அப்போது பிரம்மா திருமஞ்சனம் பண்ண அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்க அதுதான் கங்கையாக உருவெடுத்து அதுதான் இந்த பெருமாள் பாதுகங்கிறதும் அந்த திருவடியோடு எப்போதும் சேர்ந்தது தானே. அதனாலே இது திருவடிக்கு என்னென்ன பெருமையெல்லாம் சொல்கிறோமோ அத்தனை பெருமையும் இந்த பாதுகைக்கும் நாம் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு மேலே மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சரியெல்லாம் முடிஞ்சு போச்சு, தர்மபுத்திரன் ராஜாவாயிட்டான், சரி நான் வந்த காரியம் முடிஞ்சுது, நான் வந்து என்னுடைய சுக்ஷேத்திரமான துவாரகைக்கு போகிறேன்னு ரத்தத்து நேரம் போகிறான். அப்போது உத்தர அலறிண்டு ஓடி வரா. அந்த உத்தரனுடைய கர்ப்பத்தில் பாண்டவர்களுடைய வம்சமே இருக்கப்படாதுன்னு இது பண்ணி அவன் அஸ்வத்தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். அதனாலே அவன் கதறிண்டு ஓடி வரா. அது வரும்போது அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய ஒரு மகிமையினால் அந்த சிசு அகாலத்திலே பிரசவமாச்சு. ஒரு கறிக்கடையாக கீழே வந்து விழுந்தது. அப்போது அங்கே இருந்தவரான வியாச பகவான், எவன் ஒருவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியோ, எவன் ஒருவன் இதுவரைக்கும் பொய்யே சொல்லலையோ, அவன் திருவடியாலே இதை ஸ்பர்சிக்க
இந்த கரிக்கட்டை உயிர் உள்ள குழந்தையாகும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தருமபுத்திரை பார்க்குறார், ஆஹா இல்லை இல்லை எனக்கும் எத்தனையோ பத்தினிகள், அதனால் ஒரு பொண்ணை மனசால் நினைக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது. ரெண்டாவது அஸ்வத்தாமா ஜகா குஞ்சரகான்னு பொய் சொல்லி தான் நான் வந்து ஆச்சாரிய துரோணரையே கொல்ல பண்ணும்படியான ஒரு தௌர்பாகியம் அடியனுக்கு நேர்ந்தது. அதனால் நான் பொய் சொன்ன பொய் சொல்லாதவனும் கிடையாது, ஒரு பெண்ணை மனசளவில் நினைக்காதவனும் கிடையாதுன்னா. எம்பெருமான் தைரியமாக முன்னால் வந்தார், அத்தனை பேருக்கு முன்னால் பிரதிஜை பண்ணுறார். நான் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லவில்லை என்பது உண்மையானால், நான் மனத்தளவில் கூட ஒரு பெண்ணை நினைக்காதது நினைக்கவில்லை என்பது உண்மையானால், இந்த கரிக்கட்டை குழந்தையாகட்டும்னு தன் திருவடியை மேல் தூக்கி வச்சான். அது குழந்தையாயிடுத்து. எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய்யாமையையும் பரீட்சித்து பிறந்ததனாலே அதுக்கு பரீட்சித்துன்னே பேர். அந்த பரீட்சித்துக்கு முன்னால் அவ அந்த கௌரவ வம்சத்தில் அந்த மாதிரி பேரே கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அதனால் எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய்யாமையும் பரீட்சித்து அந்த குழந்தை பரீட்சித்துங்கிற பிறந்ததுனால அதுக்கு பரீட்சித்துனே பகவானே பேர் சூட்டினான். இது மட்டுமா? அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் எங்கே சண்டை வராதோன்றதுக்காக நானே தூது போகிறேன்னு தானே முன் வந்து தூது போனான். எதுக்காக? அந்த சண்டையை பூபாரம் குறையறதுக்காக, ஏற்படுத்த வேணும் என்பதற்காக அந்த பகவானே தூது போகிறான். போனால் அது இன்னார் தூதன் என்ன நின்னானேன்னு இன்னைக்கும் சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூதன் ஒரு சன்னதியே இருக்குது. இவ்வளவு அருமை பெருமையான மகத்தான வெற்றிகளை சாதித்ததான அந்த எம்பெருமான் திருவடியிலே பாதுகை எப்போதும் நித்தியவாசம் பண்ணித்தா இல்லையா? அப்போது எம்பெருமானுடைய பெருமைகள் அத்தனையும் அந்த பாதுகைகளாலே இது வந்தது தானே. அதனாலே அந்த ரங்கநாதனுடைய பாதுகையை அடியேன் சரணமாக பற்றுகிறேன் வரிக்கிறேன்னு சுவாமி அத்தி அற்புதமாக இந்த பாதுகா சகஸ்ரத்தில் இதில் 9வது ஸ்லோகமாக ரொம்ப பறக்க சாதிக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் சரணாகதி பண்ணும்போது பிராட்டியை புருஷகாரமாக பற்றுகிறோம், முந்துர முன்னம் சரண் புகுகிறோம். இப்போது அந்த மகாலட்சுமி பிராட்டி நித்திய அனபாயினியும்னு அகலகல்லே நிறையும்னு அலர்வேல் மங்கை உரையும் மார்பனாக இருக்கானே எம்பெருமான், அவனை சரணம் புகுவதற்கு முன்னாலே பிராட்டியினிடத்திலே புருஷகார பிரபத்தி பண்ணுறோம். பகவன் நாராயணாபிமதானுரூபசுரூபரூபகுணவிபரிசு அடிந்து போனாரே பாஷிக்காரர் தன்னுடைய சரணாதிகத்தியத்தில், முதல்ல புருஷகார பிரபத்தியை பிராட்டியினிடத்திலே பண்ணி அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்தியத்தேன்னு அவளுடைய உத்தரத்தை பெற்றுக்கொண்ட பின்புதானே அகலஹேய பிரத்தினியை கல்யாணிகதானன் பெருமாள்கிட்ட போய் சரணாதி பண்ணார். அதனாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்கு முன்னாலே பிராட்டியினிட புருஷகார பூதையான பிராட்டியினிடத்திலே சரணாகதி பண்ணணுங்கிறது அது ஒரு நியதி. அது நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கடைபிடிச்சது. அது மிதுனமே பிராப்தியம்னு அந்த எம்பெருமானும் எம்பிராட்டியும் சேர்ந்த ஏக திருவோலக்கத்திலே சரணாகதி பண்ணாதான் அந்த சரணாகதி பலிக்கும் என்பது சர்வ நிச்சயம். இப்போது சரணாகதி யார்கிட்ட பண்ணுறோம்? பெருமாள் பிராட்டி என்று சேர்ந்த அந்த இரட்டை இடத்திலே நாம் சரணாகதி பண்ணுறோம்.
அவள திவ்ய தம்பதின்றோம். அவ ரெண்டு பேரும் எப்போதும் இணைபிரியாயிருப்பதனாலே அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கும் கீழேயும் ஒரு ரெட்டை இருக்கு. அது இன்னொரு ரெட்டையாம். அது எப்படின்னா, எம்பெருமான் திருவடியை விட்டு என்றும் பிரியாததாக இருக்கிற அந்த திருவடியும் அந்த திருவடியில பாதுகா இருக்கா, திருவடி நிலை. அப்போ அது எப்போதும் எம்பெருமான் திருவடியே பற்றி கொண்டிருக்கே. அதனால அந்த எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டிருக்கிறதான அந்த இடது திருவடி வலது திருவடி ரெண்டையும் பற்றி இருக்கிறதான இடது பாதுக வலது வலது பாதுக, இது இன்னொரு ரெட்டை. அப்போ பெருமாள் பிராட்டி ரெட்டை. அதே மாதிரி அந்த பெருமாளுடைய திருவடி நிலைகளான வலப்பாதிகையும் இடப்பாதிகையுமே ஒரு ரெட்டை. எம்பெருமானும் எம்பிராட்டியும் எப்படி ஒரு திவ்ய தம்பதியோ அதே மாதிரி இதுவும் ஒரு ரெண்டு பாதிகைகளும் நமக்கு திவ்ய தம்பதிகளாகத்தான் சேவை சாதிக்கின்றன. பாதுக பாதம், திருவடி நில திருவடி. அதனால் பாதுகையினுடைய புருஷாகாரத்தோடு பகவானுடைய திருப்பாத கமலங்களிலே சரணமடைவது என்பது மிக மிக பொருத்தமானது அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த 9வது ஸ்லோகத்தில் அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் அப்படின்னு வச்சுண்டு இன்றைய இதோட தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குடசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.